ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பட்டாம்பூச்சியை பற்றி. நம்ம சின்ன வயசில் எத்தனை பட்டாம்பூச்சி பின்னாடி சுற்றிருப்போம், அதை பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்போம். அப்படியே நம்ம அதை பிடிச்சிட்டு அதோடய கலர்ஸ் வந்து நம்ம கையில் ஒட்டும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த சின்ன ஒரு உயிரினம் நம்மளை எவ்வளோ எவ்வளோ வாட்டி சந்தோஷப்பட வச்சுருக்குது. அதோடய அழகால், அதோட கலர்ஸ் மூலயமா நம்மளை எவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அதில் ஏதாவது ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லைங்களா. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு, உண்மைதானுங்க. இப்போ பட்டாம்பூச்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். பட்டாம்பூச்சியிலேயே 20,000-க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குங்களாங்க. நச்சுத்தன்மை உள்ளது, நச்சுத்தன்மை இல்லாதது, சின்னது, பெரியதுன்னு நிறைய வகைகள் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வகைகளில் வண்ணங்களும், அதாவது கலர்ஸும், அதோட குணாதிசயங்களும் நிறைய மாறுபடுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அண்டார்க்டிகாவை தவிர மற்ற எல்லா கண்டங்களிலும் அந்த பட்டாம்பூச்சி வாழுதுங்க. அதோட அளவு பார்த்திங்கன்னா 0.5 அங்குலத்தில் இருந்து 11-12 அங்குலம் வரை வேறுபடுதுங்க. உலகத்தில் மிகப்பெரிய பட்டாம்பூச்சியோட பூர்வீகம் எது தெரியுங்களா? நியூ கினியாஸ். அங்கே தான் அந்த பெரிய பட்டாம்பூச்சிகள் நிறைய காணப்படுமாங்க. இப்போ அதோட உடலமைப்பை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக 3 பாகம்தாங்க பட்டாம்பூச்சிக்கு. தலை, தோரக்ஸ், தோரக்ஸுங்கிறது மார்பு பகுதிங்க. இன்னொன்று அடிவயிறு. பட்டாம்பூச்சிக்கு 6 கால்கள் இருக்குங்க. அதோட 6 கால்களும் தன்னோட மார்போடு இணைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2 ஜோடி ரெக்கைகள் இருக்குதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ரெக்கைகள் இருக்குது பட்டாம்பூச்சிக்கு. நம்ம 2 தான் நினைக்கக்கூடாது. அதை பிரித்து பார்த்தா நல்லாவே தெரியுங்க, 4 ரெக்கை இருக்கும் பட்டாம்பூச்சிக்கு. பொதுவாக நம்ம ஒரு உணவை சுவைக்கணுன்னா எப்படி சுவைப்போம்? நாக்கால் சுவை தெரியும். மோந்து பார்க்கணுன்னா மூக்கால் மோந்து பார்ப்போம். ஆனால் இந்த ரெண்டுமே பட்டாம்பூச்சிக்கு கிடையாது. அப்புறம் எப்படி அது சாப்பிடுது, உயிர் வாழுது? தன்னோட கால்களை பயன்படுத்தி தான் அதோட உணவோட சுவையும் மனமும் தெரிஞ்சுக்குதுங்களாங்க. அதே மாதிரி பட்டாம்பூச்சியில் 2 ஆண்டனா மாதிரி பார்த்துருப்போம் இல்லைங்களா. அது எதுக்கு? அது தன்னோட உணவு இல்லைன்னா மற்ற வாசனையை உணர்றதுக்குங்களாங்க. அதே மாதிரி அந்த ஆண்டனா மூலயமா நம்ம அதோட செல்கிற வழியை வந்து அது கணிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளோட நேரத்தையும் அறியறதுக்கு பயன்படுதுங்களாங்க. அதே மாதிரி பட்டாம்பூச்சிக்கு வாய் இல்லை, கால்கள் மூலயமா தான் சுவையை தெரிஞ்சுக்கும், மனமாக தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ எப்படி அது சாப்பிடும்? தன்னோட நாக்கு மூலயமாங்க. ஆமாங்க, அதுக்கு பெரிய ஸ்ட்ரா மாதிரி நாக்கு இருக்குங்களாம். அதோட அமைப்பு அப்படி இருக்குது. அது மூலயமா தான் தேன், பழச்சாறு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து குடிக்குங்களாங்க. அதே மாதிரி மூக்கு, நுரையீரல் ரெண்டுமே கிடையாதுங்க பட்டாம்பூச்சிக்கு. அப்புறம் எப்படி அது சுவாசிக்குதுன்னா, வெளிப்புற உடம்பில் எலும்பு கூட்டில் இருக்கிற சுழலில் ஏற்படுற துளைகள், சின்ன சின்ன துளைகள் இருக்குது, அது மூலயமா தான் அது ஆக்சிஜனை சுவாசிச்சுக்குதுங்க. அதோட பெரிய கண்கள் வந்து பறந்து விரிஞ்சு இருக்குங்களாங்க. அதனால் அது எல்லா சுற்றி அதை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் அதனால் பார்க்க முடியுமா? மனிதர்களால் பார்க்க முடியாத புற ஊதா ஒளி, யூவி ரேஸ் அப்படின்றத பட்டாம்பூச்சினால் பார்க்க முடியுங்களாம். பட்டாம்பூச்சினால் 12 அடி தூரத்தில் இருக்கிற பொருளை தான் பார்க்க முடியுங்களாம். அதுக்கு மேலே தொலைவில் இருக்கிற பொருள் எல்லாமே மங்கலாகிருமா. அதே மாதிரி அதுக்கு சிவப்பு, பச்சை, மஞ்சள் இந்த 3 நிறங்களுமே கண்ணுக்கு நல்லா தெரியுங்களாங்க. அதோட உடம்பை மறைச்சிக்கிறதுக்காக, தன்னோட எதிரிகிட்ட இருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு பொருந்த மாதிரி தன்னோட இறக்கையில் வண்ணங்கள் இருக்குங்களாங்க. அது மலரில் இருக்கிற தேனையும் பழங்கள் இருக்கிற சாறுகளை மட்டுமே குடித்து உயிர் வாழுதுங்க. அதே மாதிரி அது முட்டைகளை நல்ல இலைகளில் பார்த்து தான் முட்டை இடுங்களாங்க. அது எதிர்காலத்தில் கம்பளிப்பூச்சிக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தில் தான் முட்டை இடுங்களாங்க. தன்னோட கம்பளிப்பூச்சி முழுசாக வளர்றவர்கள் அதுக்கு தேவையான உணவு அந்த இலையிலேயே கிடச்சிருங்களாங்க. பட்டாம்பூச்சியோட ஒரு முக்கியமான பங்கு என்ன தெரியுங்களா? மலரோட மகரந்த சேர்க்கை பட்டாம்பூச்சியினால தான் பெரும்பாலும் நடக்குதுங்க.
கால்கள் வந்து உணவு ருசிக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த மலர்களோட மகரந்த சேர்க்கை அதாவது இனச்சேர்க்கைக்கும் இது ரொம்ப உதவுதுங்களாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, பட்டாம்பூச்சியை பிடிக்கும்போது நம்ம கையில் அதோட நிறங்கள் கலர்ஸ் வந்து நம்ம கையில் ஒட்டுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து அந்த நிறங்கள் வந்து பல செதில்களாக இருக்குதுங்களாங்க. அப்படி நம்ம பிடிக்கும்போது ஒட்டுறது அதோட உதிர்ந்த செதில்கள் தானுங்களாம். அதனால் மீண்டும் பறக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த பட்டாம்பூச்சி வகையில் கிரெட்டா ஓட்டா அப்படின்ற ஒரு பட்டாம்பூச்சி தன்னோட இறக்கை வந்து கண்ணாடி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்களாம். வெளிப்படையாக நமக்கு அப்படியே தெரிகிற அளவு கண்ணாடி மாதிரி இருக்குங்களாங்க. இந்த பட்டாம்பூச்சி எகிப்திய ஓவியங்களில் நிறையா காணப்பட்டிருக்குங்க. இது சுமார் 56 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெண் பட்டாம்பூச்சிகள் ஆண் பட்டாம்பூச்சிகளை விட பெருசாக இருக்குங்களாங்க. அது நீண்ட காலம் வாழவும் செய்யுங்களாங்க. வெஸ்டர்ன் பிக்னி ப்ளூ அப்படின்ற உலகத்தோட மிகச்சிறிய பட்டாம்பூச்சியாங்க. அதே மாதிரி பட்டாம்பூச்சியில் வேகமாக பறக்கக்கூடியதும் இருக்குதுங்களாங்க. 1 மணி நேரத்துக்கு 30 மைல் பறக்கவுமாங்க அந்த பட்டாம்பூச்சி ஸ்கிப்பர்கள்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஒரு சின்ன பட்டாம்பூச்சி நம்மளோட இளமை காலத்தை திரும்பி தருது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்க்கும்போதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.